நமது அனைத்து தெய்வீக பரிவார ஆத்மாக்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. என்னென்னா, 71வது வருஷ முதல் வாணியும் நம்ம இப்போது இந்த வருட 2023 முதல் வாணியும் இந்த ஆத்மா படிப்பதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்த பாபாவிற்கு கோடான கோடி நன்றி, நன்றிகள். இந்த சான்ஸை கொடுத்த பிரதருக்கும் நன்றி. அது நல்ல ஒரு குட் ஃபீலிங்ஸ் வருது. ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நல்ல ஒரு உணர்வுகள் வருது. ரெண்டு 2 புத்தாண்டு வாணிகளும் நம்ம படிக்கிற மாதிரி வந்து அந்த ஒரு வாணி வந்து அந்த ரெண்டு புத்தாண்டுலேயும் 71லேயும் வந்து முதல் வாணி, அது 2023லேயும் முதல் வாணியாக வருகிறது. ரொம்ப இரட்டிப்பு சந்தோஷமாக இருக்கிறது. இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி, நன்றி பாபா, நன்றி பாப் தாதா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. அனைத்து தெய்வீக பரிவாரங்களுக்கும் இனிய வணக்கம். தினம் ஓர் அவ்யக்த வாணி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப் தாதா மதுபன். இன்றைய தலைப்பு அவ்யக்த ஸ்திதி மூலம் சேவை. 18/1/1971. இன்று சப்தத்திலிருந்து விடுபட்டு செல்வதற்கான நாளாகும். எனவே பாப் தாதா கூட எவ்வாறு சப்தத்திற்கு மதுபனில் வருகின்றார்? சப்தத்திலிருந்து விடுபட்டு இருப்பதற்கான பயிற்சி மிகவும் அவசியமாகும். சப்தத்தில் வந்து ஆத்மாக்களுக்கு என்ன சேவை செய்கிறீர்களோ அதைவிட அதிகமாக சப்தத்திலிருந்து விடுபட்ட ஸ்திதியில் இருந்து சேவை செய்வதன் மூலம் சேவையினுடைய பிரத்யட்ச பலனை காண்பீர்கள். தன்னுடைய அவ்யக்த ஸ்திதியினால் அந்நிய ஆத்மாக்களுக்கு கூட அவ்யக்த ஸ்திதியின் ஒரு நொடிக்கான அனுபவம் செய்வித்தீர்களே ஆனால் அது பிரத்யட்ச பலன் சுரூபமாக உங்கள் முன்னால் காட்சி தரும். சப்தத்திற்கு அப்பாற்பட்ட ஸ்திதியில் நிலைத்திருந்து பின்னர் சப்தத்தில் வரும்பொழுது அது சப்தமாக தோன்றாது. ஆனால் அந்த சப்தத்தில் உள்ள அவ்யக்த அதிர்வலையுடைய தாக்கம் எந்த ஒரு ஆத்மாவையும் பாபாவின் பக்கம் கவர்ந்திழுக்கும். அந்த சப்தத்தை கேட்கும் பொழுது அவர்களுக்கு உங்களுடைய அவ்யக்த ஸ்திதியின் அனுபவம் ஏற்படும். எவ்வாறு இந்த சாகார உலகத்தில் சிறு குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடுகிறார்களோ அது கூட சப்தமாக இருக்கிறது. ஆனால் அந்த சப்தமானது சப்தத்தில் இருந்து விடுபட்டு செல்வதற்கான சாதனமாக ஆகிவிடுகிறது. அதே போன்று அவ்யக்த ஸ்திதியில் நிலைத்து இருந்து சப்தத்தில் வாருங்கள். அப்பொழுது சப்தத்திலிருந்து விடுபட்ட ஸ்திதிக்கான அனுபவத்தை செய்விக்க முடியும். ஒரு நொடிக்கான அவ்யக்த ஸ்திதியின் அனுபவம் ஆத்மாவை அழியாத சம்பந்தத்தில் இணைத்து விடுகிறது. இம்மாதிரியான பிரிக்க முடியாத சம்பந்தம் ஒன்றாக இணைந்து விட்டால் மாயா கூட அந்த அனுபவசாலி ஆத்மாவை அசைக்க முடியாது. வெறும் சப்தத்தினால் பிரபாவிக்கப்பட்ட ஆத்மாக்கள் பலவித சப்தங்களை கேட்பதால் வருவதும் போவதுமாக இருக்கிறார்கள். ஆனால் அவ்யக்த ஸ்திதியில் நிலைத்திருந்து வெளிப்படுத்தும் சப்தம் மூலம் அனுபவம் பெறும் ஆத்மாக்கள் வந்து போவதிலிருந்து விடுபட்டு இருப்பார்கள். இந்த மாதிரியான ஆத்மாக்கள் மீது எந்த விதமான பிரபாவமும் ஏற்பட முடியாது. எப்பொழுதும் இணைந்த சுரூபமாக தங்களை புரிந்து கொண்டு இணைந்த ரூபத்தில் சேவை செய்யுங்கள். அதாவது அவ்யக்த ஸ்திதியில் இருந்து பிறகு சப்தத்தில் வாருங்கள். இவை இரண்டினுடைய இணைந்த ரூபத்தின் சேவை வாரிசுகளை உருவாக்கும். வெறும் சப்தத்தின் மூலம் சேவை செய்வதால் பிரஜைகள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சேவையில் புதுமையை கொண்டு வாருங்கள். இவ்விதமான சேவை செய்வதற்கான சாதனம் எது? எந்த நேரத்தில் சேவை செய்கிறீர்களோ அந்த நேரத்தில் சிந்தனை ஏற்படுகிறது. ஆனால் நினைவின் ஈடுபாடு சிந்தனையின் ஸ்திதியை விட குறைவாக இருக்கிறது. வேறு பக்கமாக கவனம்
அதிகம் ஏற்படுகிறது. தனது அவ்யக்த ஸ்திதியின் பக்கம் கவனம் குறைவாக இருக்கிறது. இந்த காரணத்தினால் ஞானத்தினுடைய விஸ்தாரத்தின் பிரபாவம் ஏற்படுகிறது. ஆனால் அன்பில் மூழ்கியிருப்பதற்கான பிரபாவம் குறைவாக காணப்படுகிறது. இதனுடைய விளைவாக ஞானம் மிக உயர்ந்ததாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆனால் ஈடுபாட்டுடன் இருப்பதற்கான தைரியம் வைப்பதில்லை. ஏனென்றால் அவ்யக்ததி மூலம் அன்பினுடைய, அதாவது சம்பந்தத்தை இணைப்பதற்கான அனுபவத்தை செய்யவில்லை. மற்றபடி சிறிது தானியங்களை எடுத்துக்கொள்வதால், அதாவது ஞானத்தை கேட்பதால் பிரஜைகளாக ஆகிறார்கள். இப்பொழுது ஏற்படும் சம்பந்தத்தினால்தான் எதிர்கால சம்பந்தத்தில் வருவார்கள். இல்லையென்றால் பிரஜையில் தான் வருவார்கள். அதனால் ஒரு நொடியில் அவ்யக்த அனுபவம் மூலம் தொடர்பை இணைப்பதற்கான புதுமையை கொண்டு வர வேண்டும். சம்பந்தம் மற்றும் தொடர்பு இரண்டிற்கும் வித்தியாசம் உள்ளது. தொடர்பில் வருகிறார்கள், ஆனால் சம்பந்தத்தில் வருவதில்லை. புரிந்ததா? இன்றைய நாளில் அவ்யக்த ஸ்திதியினுடைய அனுபவத்தை செய்துள்ளீர்கள். இந்த அனுபவத்தை எப்பொழுதுமே நிலையாக வைத்து கொண்டால் மற்றவர்களுக்கும் அனுபவம் செய்விக்க முடியும். இன்றைய நாளில் பேச்சு அல்லது அநேக சாதனங்கள் பல ஆத்மாக்களுக்கு பலவிதமான முறையில் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. ஆனால் உங்களை தவிர வேறு எவருமே இந்த அனுபவத்தை செய்யவும் முடியாது, மற்றவர்களுக்கு செய்விக்கவும் முடியாது. ஆகையினால் இன்றைய காலகட்டத்தில் இந்த விதமான அனுபவத்தை செய்விப்பதற்கான அவசியம் இருக்கிறது. அனைவருடைய மனதிலும் குறைந்த நேரத்தில் அனுபவம் செய்ய வேண்டும் என்ற ஆசையின் விருப்பம் உள்ளது. அவர்களுக்கு கேட்பதற்கான ஆசை இருப்பதில்லை. அனுபவத்தில் நிலைத்திருந்து அனுபவத்தை செய்வீங்கள். அனைவருடைய சிநேகம் வதனத்தில் பாபாவிற்கு கிடைத்தது. பாபா கூறியுள்ளார், மூன்று விதமான நினைவு மற்றும் சிநேகம் வதனத்தை வந்தடைந்தது. அதாவது வியோகி, யோகி மற்றும் சிநேகி, மூன்று விதமான சொரூபத்தின் அன்பு நினைவுகள் பாபாவிற்கு கிடைத்தன. திருப்புதல் பாடமுறைக்கான வருடமும் முடிந்து கொண்டிருக்கிறது. வருடம் முடிவதால் மாணவர்களுக்கு தனது தேர்வின் முடிவு வெளிவருகிறது. அதனால் இந்த வருடத்தின் முடிவில் ஒவ்வொருவரும் எந்த விதமான முடிவை கொண்டு வர வேண்டும்? இதற்கு முக்கியமாக நான்கு விஷயங்களில் கவனம் வைக்க வேண்டும். ஒன்று, தனக்குள் எல்லாவித சிரேஷ்டத்தன்மைகளும் எவ்வளவு உள்ளது. இரண்டாவது, சம்பூர்ண தன்மையில் மற்றும் சர்வ சம்பந்தங்களில் சமீப நிலை எவ்வளவு வந்துள்ளது. மூன்றாவது, தன்னுள் மற்றும் மற்றவர்களுடைய சம்பந்தத்தில் திருப்தி எந்த அளவு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் நான்காவது, தனக்குள் வீரத்தன்மை எந்த அளவு வந்துள்ளது. இந்த நான்கு விஷயங்களையும் தனக்குள் சோதனை செய்ய வேண்டும். இன்றைய தினம் தனது முடிவினுடைய சோதனையை செய்வதற்கான கடமையை முதலில் நிறைவேற்றுங்கள். இன்றைய நாள் வெறும் நினைவு நாளாக கொண்டாடுவது மட்டுமில்லாமல் இன்றைய நாளை சக்தியை அதிகரிப்பதற்கான நாளாக கொண்டாட வேண்டும். இன்றைய நாளை உங்களுடைய ஸ்திதியை மாற்றுவதற்கான நாள் என்று புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய நாட்களில் ஒளி புகும்படியான பொருட்கள், அதாவது டிரான்ஸ்பரண்ட், பிடிக்கிறதல்லவா? அதுபோன்று தனது ஸ்திதியையும் இவ்வாறு மாற்ற வேண்டும். இன்றைய தினத்தின் மகத்துவம் புரிந்ததா? இவ்வாறு உங்களுடைய சரீரத்தினில் இருக்கும் ஆத்மா தெளிவாக தெரியும்படி ஆகிவிடுங்கள். உங்களுடைய ஆத்மீய சொரூபம் அவர்களுக்கும் தனது ஆத்மீய சொரூபத்தின் சாட்சாத்காரத்தை செய்விக்க வேண்டும். இதுதான் அவ்யக்த, அதாவது ஆத்மீக ஸ்திதியின் அனுபவத்தை செயலிழப்பதாகும். இன்று நினைவு யாத்திரையுடைய முடிவு எவ்வாறு இருந்தது? சிநேக சொரூபமாக இருந்ததா அல்லது சக்தி சொரூபமாக இருந்ததா? சிநேகம் கூட சக்தியினுடைய வரதானத்தை பிராப்தி செய்திருக்கிறது. அதனால் இன்று சிநேகத்தினுடைய வரதானத்தை பிராப்தி செய்வதற்கான நாளாகும். ஒன்று முயற்சியின் மூலம் பிராப்தி, மற்றும் வரதானத்தின் மூலம் பிராப்தி. இன்றைய நாள் முயற்சி மூலம் சக்தியை பிராப்தம் செய்வதற்கான நாள் அல்ல. ஆனால் சிநேகம் மூலம் சக்தியினுடைய வரதானத்தை பிராப்தம் செய்வதற்கான நாளாகும். இன்றைய தினத்தை விசேஷமாக வரதானத்திற்கான தினமாக புரிந்து கொள்ள வேண்டும். சிநேகம் மூலம் வரதாதாவிடம் இருந்து எந்த ஒரு வரத்தையும் பிராப்தியாக அடைய முடியும். புரிந்ததா? முயற்சி மூலம் அல்ல, ஆனால் சிநேகத்தின் மூலம் யார் எவ்வளவு வரதானத்தை எடுக்கிறார்கள் என்பது அவரவரை பொறுத்ததாகும். ஆனால் சிநேகம் மூலம் அனைவரும்
சமீபத்தில் வந்து வரதானத்தை பிராப்தம் செய்ய வேண்டும். ஒருவர் வரதானத்தினுடைய நாளை எவ்வளவு புரிந்து கொள்கிறார்களோ புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவ்வளவே அதை அடைய முடியும். புரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு விந்தை ஏற்படுகிறது. இன்றைய வரதான நாளில் யார் எவ்வளவு அனுபவம் செய்கிறார்களோ அவர்கள் அந்த அளவிற்கு வரதானத்தை பிராப்தியாக அடைகின்றார்கள். எவ்வாறு ஒரு பாபாவை தவிர வேறு எந்த நினைவும் ஆகர்ஷிக்காமல் இருப்பதற்கான முயற்சி செய்கிறீர்களோ அவ்வாறு இன்றைய நாள் சகஜமான நினைவின் அனுபவத்தை ஏற்படுத்தியது. நல்லது. ஓம் சாந்தி. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்.